இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதிற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, உம் இணையற்ற அன்பை மறந்தே அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, உம் இணையற்ற அன்பை மறந்தேன் அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. துணிகர பாவத்திலும் துன்மார்க வாழ்வினிலும், துணிகர பாவத்திலும் துன்மார்க வாழ்வினிலும், தூரமானேன் உமை பிரிந்து, தூரமானேன் உமை பிரிந்து, துயரில் துடிக்குதே நெஞ்சமெல்லாம், துயரில் துடிக்குதே நெஞ்சமெல்லாம், இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. அற்ப சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்தேன் என் வாழ்வை, அற்ப சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்தேன் என் வாழ்வை, இனி சொற்ப காலம் மீந்திருக்க, இனி சொற்ப காலம் மீந்திருக்க, உம்முடன் சேர்ந்து நான் வாழ வேண்டும், உம்முடன்
சேர்ந்து நான் வாழ வேண்டும். இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. மாறுமோ என் வாழ்வு மரண வழியி நின்று, மாறுமோ என் வாழ்வு மரண வழியி நின்று, நீர் துரிதமாய் என்னை சேர்ந்தால், நீர் துரிதமாய் என்னை சேர்ந்தால் துயரம் தூரமாய் ஓடிடுமே, துயரம் தூரமாய் ஓடிடுமே. இனி ஒரு முறை வருமே என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. இனி ஒரு முறை வருமே என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. உம் இணையற்ற அன்பை உணர்ந்தேன், இனிமேல் வினையேதும் சூழாதையா. உம் இணையற்ற அன்பை உணர்ந்தேன், இனிமேல் வினையேதும் சூழாதையா. இனி ஒரு முறை வருமே என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. நாம் அனைவருமே வீடுகளிலும் வேலை செய்யும் இடங்களிலும் குப்பைகளையும் கழிவுகளையும் உண்டாக்குகிறோம். பொதுவாக அது பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை, அவற்றை தூக்கி எறிகிறோம். எல்லா குப்பைகளையும் குவித்து வைக்க இந்த உலகில் எங்கே இடமிருக்கிறது? நம்மை சுற்றி குப்பைகள் இருப்பது அசிங்கமாக தோன்றுவதுடன் உடல்நல கேடாகவும் ஆகிறது. அவற்றை எரிப்பதும் காற்றை மாசுபடுத்துவதுடன் அவற்றின் சாம்பல் பெரும்பாலும் நஞ்சுதான். குப்பை கழிவுகளை சில சமயம் ஆறுகளில் கொண்டு போய் கொட்டிவிடுகிறார்கள். அது நீரை மாசுபடுத்துகிறது. மண்ணில் குழி தோண்டி புதைக்கிறார்கள். புதைத்த நச்சுக் கழிவுகள் கசிந்து மண்ணையும் குடிநீரையும் மாசுபடுத்தும். மூன்று வழிகளில் குப்பைகளை கட்டுப்படுத்தி நமது சுற்றுச்சூழலை காக்க முடியும். குறைப்பது, மறுபடியும் பயன்படுத்துவது, மறுசுழற்சி செய்வது என்பவைதான் அவை. பொருட்களை வாங்கும் போதே அதிக குப்பைகள் வராத, அதிக பொட்டலம் செய்ய தேவையற்ற சரியான பொருட்களை வாங்குவதுதான் இதற்கு சிறந்த தீர்வு. நாம் வாங்கும் பொருட்களில் என்ன வகை மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பது பற்றி கவனமாக சிந்திக்கவும். அவை குப்பையாகிவிட்டால் அழிவதற்கு நீண்ட காலம் ஆகக்கூடும். பழச்சாறு பேக்கிங், பைகள் முதல் ஜன்னல் கதவு திரைகள் வரை 50 வகையான பிளாஸ்டிக்குகள் இன்று சாதாரண பயன்பாட்டில் உள்ளன. இந்த பிளாஸ்டிக்குகளில் பல கடினமானவை, நீண்ட நாள் நிலைத்திருப்பவை. அவை அழுகுவதில்லை, மட்குவதில்லை, நீரில் கரைவதும் இல்லை. எனினும் பல்வேறு பிளாஸ்டிக் பொருட்களை மறுபடியும் பயன்படுத்த முடிவதில்லை, எனவே அவற்றை வெளியே வீசியறிந்து விடுகிறோம். பிளாஸ்டிக் குப்பைகளிலுள்ள சிக்கல் யாதெனில், அவை நச்சு கழிவு பொருட்களை உற்பத்தி செய்வதுதான். எடுத்துக்காட்டாக, வினைல் என்பது பாட்டில்கள், கார் உதிரி பாகங்கள், பேனாக்கள் செய்ய பயன்படுகிறது. இதனை புதைத்தால் மண்ணை மாசுபடுத்துகின்றது, எரித்தாலோ காற்றை மாசுபடுத்துகின்றது. நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளின் அளவை குறைக்க முயல வேண்டும். இருப்பினும் சில பிளாஸ்டிக்குகளை மறுசுழற்சி முறையில் சீப்பு, தரையில் பதிக்கும் பாலங்கள், பாலிஸ்டர் துணிகள் என்று செய்ய முடியும். அலுமினிய டப்பாக்கள்,
கேன்களை தட்டையாக்கி உலோகத் தகடுகளாக பயன்படுத்தலாம். வீணாக போகும் சிறு சிறு கட்டைகளை கொண்டு வீட்டு உபயோக மர சாமான்களை செய்யலாம். காலியான கண்ணாடி பாட்டில்களை தூய்மை செய்து அவற்றில் உணவு பண்டங்களையும் சமையலுக்கு உதவும் பண்டங்களையும் பிற பொருட்களையும் போட்டு வைக்கலாம். கண்ணாடி பாட்டில்கள், உலோகப் பொருட்கள், தகர டப்பாக்களையும் செய்தித்தாள்கள், பிளாஸ்டிக்குகளையும் மீண்டும் பயன்படுத்த முடியாவிட்டால் அவற்றை மறுசுழற்சி செய்யக்கூடும். எடுத்துக்காட்டாக, கண்ணாடிகளை கழுவி உடைத்து உருக்கி புதிய கண்ணாடி பொருட்களை கண்ணாடி தொழிற்சாலைகளில் செய்ய முடியும். இதுபோன்ற மறுசுழற்சி வேலைகளை செய்யும் தொழிற்சாலைகள் சில நாடுகளில் உள்ளன. சில வகை குப்பை கழிவுகள் பிறவற்றை விட மிக அபாயகரமானவை. வேதிமக் கழிவுகள், மின்கலங்கள், தரை கழுவும் திரவங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவை இவை. மருத்துவ கழிவுகள், ஊசிகள், சிரிஞ்சுகள், பழைய மருந்துகள், அழுக்கு கட்டு துணிகள் போன்றவையும் மிக கேடானவையே. இப்படிப்பட்ட கேடான கழிவுகள் நமது உடல் நலனையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சேதப்படுத்தும். உலகெங்கும் பல்வேறு நாடுகளிலுள்ள அரசுகள் குறைந்த அளவு கேடு பயக்கும் விதத்தில் நடந்து கொள்ளுமாறு தொழிலகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வற்புறுத்தி வருகின்றன. அதே நேரம் நாமும் கேடான கழிவுகளை சரியான கையாள நம்முடைய பங்கை நிறைவேற்ற வேண்டும். பயன்படுத்திய மோட்டார் ஆயில், பெயிண்ட், பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றை ஆறு, குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளில் அல்லது கழிவுநீர் தொட்டிகளிலும் ஒருபோதும் ஊற்றக்கூடாது. அவற்றை தனியாக வைத்திருந்து பாதுகாப்பாக அகற்றும் இடங்களில் கொண்டு சென்று கொடுத்து விடுங்கள். இது நமது உடல் நலத்திற்கும் சுற்றுச்சூழல் நலத்திற்கும் மிக முக்கியம். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். பாவ அறிக்கை நீயும் செய்தான் வெண்பனி வாழ்வு
தனி வாழ்வு வாழச் செய்வார். காட்டி கொடுத்த யூதாசையே சிநேகிதனே என்று அழைத்த தேவன், காணாமல் போன உன்னை தேடாமல் எப்படி இருப்பார்? காணாமல் போன உன்னை தேடாமல் எப்படி இருப்பார்? நாணல் முறிவதில்லை, மங்கிடும் திரிகள் அணைவதில்லை. நெறிந்த நாணல் முறிவதும் இல்லை, மங்கிடும் திரிகள் அணைவதில்லை. மலையின் மீது எரியும் தீபமாய் மகிமை வாழ்வு வாழச் செய்வார். காட்டி கொடுத்த யூதாசையே சிநேகிதனே என்று அழைத்த தேவன், காணாமல் போன ஆடு உன்னை தேடாமல் எப்படி இருப்பார்? என்று ஆமென் இயேசு சொல்லும் முன்னே அவரிடம் வா. வேளையின் கதவு மூடிடும் வேளை இழைக்க நீயும் அவரிடம் வா. வேளையின் கதவு மூடிடும் வேளை இழைக்க நீயும் பிதாவிடம் வா. காட்டி கொடுத்த யூதாசையே சிநேகிதனே என்று அழைத்த தேவன், காணாமல் போன உன்னை தேடாமல் எப்படி இருப்பார்? காணாமல் போன உன்னை தேடாமல் எப்படி இருப்பார்? கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாக அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை அடியனுக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த ஒளிபரப்பு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த ஒளிபரப்பை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்பும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26:41 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இயேசுவினுடைய சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய சீஷர்களாக இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் பொருத்தமான வசனம். நாம் சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு விழித்திருந்தே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் நடக்கும் ஒரு யுத்தம் போன்றது.
நமக்கு உள்ளேயும் நமக்கு வெளியேயும் இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நாம் அணுதினமும் வெற்றி பெற வேண்டுமானால் தேவனோடு அணுதின தொடர்பு காணப்பட வேண்டியது அவசியம். சரீரம் தொடர்ந்து சுகமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு சரியான உணவும் அணுதின உடற்பயிற்சியும் தேவைப்படுகிறது. அதுபோலதான் இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி வீரர்களாக மாற வேண்டுமானால் கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக அணுதினமும் ஊக்கமாக ஜெபிக்கும் பழக்கம் நமக்கு காணப்பட வேண்டும். நான் எத்தனையோ ஆண்டுகள் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் ஏற்படாது என்று நாம் இருமாப்போடு இருந்தால் நமது கிறிஸ்தவ வாழ்க்கை பலவீனமாகிவிடும். பாடரவ்ஸ்கி என்ற ஒரு இசை வல்லுநர், அவர் தன்னுடைய இசை வாழ்க்கையின் வெற்றியின் உச்சியில் இருக்கும்போதும் கூட தினந்தோறும் 8 முதல் 10 மணி நேரம் இசைப்பயிற்சி செய்வாராம். நண்பர் ஒருவர் அவரிடம், நீங்கள்தான் பெரிய இசை மேதையாயிற்றே, நீங்கள் ஏன் இப்படி பயிற்சி செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், நான் இப்படி அணுதினமும் பயிற்சி செய்கிறபடியால்தான் வெற்றி பெற்ற ஒரு இசை வல்லுநராக இருக்கிறேன். நான் ஒரு நாள் பயிற்சி செய்யாவிட்டாலும் அந்த வித்தியாசம் நான் இசை வாசிக்கும்போது எனக்கு தெரிந்துவிடும். 2 நாட்கள் பயிற்சி செய்யாவிட்டால் என்னுடைய இசையில் குற்றம் கண்டுபிடிக்க வருகிறவர்களுக்கு அது தெரிந்துவிடும். 3 நாட்கள் பயிற்சி செய்யாவிட்டால் என் இசையில் ஏற்படும் வித்தியாசம் உலகத்துக்கே தெரிந்துவிடும் என்று சொன்னாராம். ஆம் நண்பர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் ஒரு நாள் ஜெபிக்காவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையின் வித்தியாசம் உங்களுக்கு தெரிகிறதா? ஒரு சில நாட்கள் தொடர்ந்து ஜெபிப்பதை விட்டுவிட்டால் நாம் தோல்வியடைந்து வருவதை உலகமே கண்டுபிடித்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையடைவதற்காக மாத்திரம் ஜெபிக்க வேண்டும் என்றல்ல, நாம் சோதனையில் விழுந்துவிடாதபடிக்கு, ஆவிக்குரிய போராட்டத்தில் தோற்றுவிடாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். சாத்தான் அவனுடைய வஞ்சக வலையில் நம்மை விழத்தக்கதாய் அவன் எத்தனிக்கும் பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிப்பது அவசியம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்து வந்தார். தன்னுடைய பரம தகப்பனோடு ஒவ்வொரு நாளும் அவர் தொடர்பு வைத்திருந்தார். அந்த பெலத்தினாலேயே அவர் சாத்தானை மேற்கொள்ள முடிந்தது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 6:12 இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் ஜெபிப்பதற்காக, தன்னுடைய பிதாவோடு பேசுவதற்காக அதிகமான நேரம் செலவழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நாம் எவ்வளவு நேரம் ஜெபிப்பதற்காக செலவு செய்கிறோம்? நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. சாத்தான் எப்படிப்பட்டதான சோதனைகளை நமக்கு கொண்டு வருவான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே நாம் எப்பொழுதும் விழித்திருந்தே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறவும் முடியும். கர்த்தர்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவர், இந்த வேளையில் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. ஜெபிப்பதின் அவசியத்தை குறித்து, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து எங்களுக்கு உணர்த்தியதற்காய் உமக்கு சோஸ்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அணுதினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்தரலும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெறத்தக்கதான அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோக வல்லமை நீர் எங்களுக்கு தந்தரலும். சோதனைக்குட்படாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தி அருள வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.
இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே, உள்ளம் பொங்கும் தன்னாலே. கர்த்தர் என்று சொன்னாலே கவலை ஓடும் பின்னாலே, அற்புதம் அவர் பேரை சொன்னாலே, அற்புதம் அவர் பேரை சொன்னாலே. இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே, உள்ளம் பொங்கும் தன்னாலே. தன்னாலே உள்ளம் பொங்கும் தன்னாலே, கர்த்தர் என்று சொன்னாலே கவலை ஓடும் பின்னாலே, அற்புதம் அவர் பேரை சொன்னாலே, அற்புதம் அவர் பேரை சொன்னாலே. இயேசு என்று சொன்னாலே ஆசை வரும் தன்னாலே, உள்ளம் பொங்கும் தன்னாலே. ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.